இல்ல ப்ரோ, அவர் சும்மா வேலை இல்லாம சொல்லிட்டு நல்லாதான் ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ, அவர் சும்மா சொல்லுவாரு ப்ரோ, பாக்குறவங்க பாத்துதானே ப்ரோ இருக்கிறோம், நல்லாதான் ப்ரோ. பத்தி பேசிக்கிறீங்க, அவ்வளவு மனுஷனாங்க அவரு, ப்ளூ ஷர்ட் மாறின பத்தி பேசிக்கிறீங்க. அவன் சொல்ல அவர் எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாரு, அவர் எந்த படம் நல்லா இருக்கு, அவர் நல்லா இருக்கும் சொல்லப்பட என்ன படம் சொல்லுங்க, அவரை பத்திர கேட்காதீங்க. வணக்கம் தாயலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் வாவ், செகண்ட் ஆஃப் இஸ் ஓகே. அப்படி இல்லை, ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு டிபிக்கல் விஜய் படம் மாதிரி இருந்தது, பட் அகெயின் தே ஆர் பேக் ஆன் ட்ராக். ஃப்ளாஷ்பேக் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அதான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க, பட் விஜய் ஒரு ஜெனுவினா ஆக்ட் பண்ணி பார்த்தது இப்போதான் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப பிளசண்டா இருக்கு பாக்குறதுக்கு அவங்க, அவர் ஜாடியா சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். சொல்றவங்க எல்லாம் கேனசே இல்ல, எப்படி எப்படி பாக்குறீங்க, எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணி பார்ப்போம் சார், விஜய் படம்னாலே நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்போம். சும்மாவே தளபதினா சும்மாவா சார், கண்டிப்பாக விஜய் மட்டும்தான் சார் எதிர்பார்க்குறோம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒன்றும் இல்லை. விஜய் வந்து பர்ஃபார்மராக நல்லா நடிச்சிருக்காப்புல. படம் மற்றபடி கிளைமேக்ஸில் அந்த எல்சியூ கனெக்ட்னு ஒன்று இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் விக்ரம் லெவல் இருக்கான்னு எத்தா இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போகாதீங்க. ஆக்டர் விஜய் இல்லாமல் பர்ஃபார்மர் விஜயாக இந்த படத்தில் இருப்பான். அதான் கம்ப்ளீட்டாக வந்து லோகேஷ் கனகராஜோட படம், நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தா கிடையாது, இல்லை ப்ரோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் கொடுத்த ஹைப்புக்கு எதிர்பார்ப்போட இருக்கு, விக்ரம் லெவலுக்கு இருக்குமானா இல்லை. இல்லை, ரிவ்யூ நேற்றுந்தான் நான் நெட்டே ஆன் பண்ணல, இது ஆக்சுவலாக டிக்கெட் தேடி எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு ரெண்டு நாள் அது நெட் ஆகும். இல்லை ப்ரோ, இல்லை 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 இல்லை, நீங்கள் படம் பாருங்கள். விஜய் ஃபேன்ஸ் நல்லா அதிகமாக கொண்டாடுவாங்க, நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை. நல்லா நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்து இந்த புஷ்பா மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல இதுவாக கொண்டு வந்திருக்கலாம். அதாவது மரம் கடத்துறதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி இதுலேயும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி இல்லை. வெயிட்டாக காட்டுறேன்னு சொல்லிட்டு வெயிட்டாக காட்டியிருக்காங்க, பட் ஆனால் ஒரு ரீசனே இல்லை. சும்மா லியோ லியோ லியோன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு ரீசன் இல்லை. அது அதாவது வந்து படம் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டிங்கில் கொண்டு வராங்க. ஃப்ளாப்லாம் கிடையாது, படம் நல்ல படம் தான், பட் என்ன லென்த் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நெகட்டிவ் ரிவ்யூஸா? அவங்க வந்து இது வேற ஃபேன்ஸாக இருப்பாங்க, வேற ஐடியாலஜி வேற இதாக இருப்பாங்க. படத்தை கழுவி ஊத்துறாரு, அவர் எந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தா படம் நல்லாவே இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு, மாசா இருக்கு. எடுத்த கதையா ப்ரோ, இது கண்டினியூஸ் எல்சியோட கண்டினியூஸ் அப்படிதான் ப்ரோ இருக்கு, நல்லா இருக்கு. ஆஹா இல்ல ப்ரோ, மாசா இருக்கு. ம், சூப்பரா இருக்கு. தளபதி எப்படி பண்றாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். க்ளைமாக்ஸ் எப்படி இருக்கு? லோகேஷ் மாதிரி அவரும் தூங்கிட்டாரு. விஜய் வந்து அவரோட பாத்து லோகேஷ் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.